Hi students, today we will continue unit 9 solution. Last class la pathina the solution la solubility eppadi irukum adha enna enna factors vandu affect pannuchi andha solubility base panni neriya laws ellame discuss pannom Rowlett law Henry's law andha Rowlett law base panni ideal non ideal solution pathi discuss pannom indha class la andha Rowlett law la irundhu eppadi vandu neriya factors vandu deviate aagudhu abingiradha namma डिस्कस பண்ண போறோம் ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா சொல்யூட் சால்வெண்ட் இன்டராக்ஷன் சொல்யூட் சால்வெண்ட் இன்டராக்ஷன் அப்படினு பாக்கும்போது இப்ப சொல்யூட் சொல்யூட் சால்வெண்ட் சால்வெண்ட் அந்த மாதிரி ஒரே மாதிரி டைப்ல இருக்குது ரெண்டுமே சேமா இருக்கணும் AA BB அந்த மாதிரி இருக்கு இப்ப சொல்யூட் சொல்யூட் அப்படினா sugar sugar எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது ஒரு சொல்யூட் தான் சால்வெண்ட் அப்படினா வாட்டர் வாட்டர் அதுக்கு ரெண்டுக்கும் பிட்வீன்ல இருக்க இன்டராக்ஷன் அதிலாம ஏபி டிஃபரண்டா சொல்யூட் சால்வெண்ட் அந்த மாதிரி டிஃபரண்ட் டைப்பா இருக்க மாலிக்யூல்ஸ்ல இருக்க இன்டராக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படினு பாத்தீங்கனா சிமிலரா இருக்கணும் அப்படிங்கற இன்டராக்ஷன் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் ஆனா டிசிமிலரா இருந்துச்சு அப்படினு பாத்தீங்கனா ஐடியல் బిహేవియర్ல இருந்து டிவியேட் ஆகுது ஐடியல் బిహేవియర్ல இருந்து டிவியேட் ஆகுது இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாருங்க டிசோசியேஷன் ஆஃப் சொல்யூட் இந்த மாதிரி ஒரு விஷயல்ல ना वाटर वो सालवेंटा एकेंगे ना केसीएल आड पड़े केसीएल अब के प्लस सीएल माइनसा वाटर पड़े डिसोसिएशन ऐनिसा ओके अंदमि ऐनिसा के प्लस सीएल माइनस इतना डाइपोल अब डाइपोल डाइपोल आयन अब रे प्लस माइनसा वो सेपरेशन वाटर पड़े नम्बर प्लस माइनस सेपरेशन अब वाटरों ना अट्राशन वाटरों अब पाती स्ट्रांग अयन डाइपोल वित् वाटर मालिक्यूल अना Rowlett law इन पड़े डीवियेट आगुद अब रोम स्ट्रांग अट्राशन अब पातीन वेपरेज आगा सर सुना अब पाती Rowlett law डीवियेट आगुद केसीएल वाटर पड़े के प्लस सीएल माइनसा नमुक डिसोसिएशन नेक्स्ट असोसिएशन ऑफ सॉल्यूट अब असोसिएशन ऑफ सॉल्यूट के एग्जांपल असिटिक एसिड असिटिक एसिड अभी एनमें फॉर्म पड़े डाइमर फॉर्म पड़े सीएच3 सीओओएच सिंगला सीएच3 सीओओएच इतमी स्ट्रक्चर मारे डाइमर फॉर्म पड़े अब डॉटेड लाइन रिप्रेजेंट पड़े अब पाती हाइड्रोजन बांड रिप्रेजेंट पड़े हाइड्रोजन बांड रिप्रेजेंट पड़े अल्ला पड़े ना फोर्स ऑफ अट्रैक्शन सर अब ना अट्रैक्शन फोर्स ऑफ अट्रैक्शन नम्बर ऑलरेडी डीविएशन पातम अट्रैक्शन वो नमक अधिकमी फोर्स ऑफ अट्रैक्शन हाईया एवोपरेशन डिक्रीस अल्प Rowlett law नमक नेगेटिव डीविएशन अभी नम्बर मुना पातरको अभी नेगेटिव डीविएशन अब डीविएट आगुद ओके ना फोर्स ऑफ अट्रैक्शन अब पाती नेगेटिव डीविएशन फ्रॉम Rowlett law ओके अना करेक्टान अलव करेक्टा एवोपरेशन एवोपरेशन अधिकमा कमिया पेटालों नमक नेगेटिव डीविएशन ओके अधिकमा पॉजिटिव डीविएशन कमिया नेगेटिव डीविएशन अब करेक्टान अलव அப்புறம் அந்த மாதிரி இல்லாம இதெல்லாம் டிவியேட் ஆகுது நெக்ஸ்ட் फोर्थ ஒன் பாருங்க टेंपरेचर टेंपरेचर நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து நான் வாட்டர்ல ஏதாவது சொல்யூட் சோடியம் குளோரைட் sugar ऐड பண்ணிக்கிறேன் टेंपरेचर நான் ரைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் கைனெடிக் மூமென்ட் இருக்கும் ஓகேங்களா அப்ப அந்த கைனெடிக் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா அதிகமாகும் அந்த மூமென்ட் வந்து கைனெடிக்னாவே என்னது மூமென்ட் தான் அப்ப வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் ஈஸியா வாட்டர் மாலிக்யூல் ஈஸியனாகும் நல்ல அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்னது டிகிரீஸ் ஆகுது ஏன்னா மூவ் ஆயிட்டே இருக்கு இப்ப அட்ராக்ஷன் அதுக்கிட்ட இருக்குமா இருக்காது அப்ப இந்த சொல்யூஷன் டிவியேட் ஃப்ரம் ஐடியல் బిహేవియర్ அப்ப அட்ராக்ஷன் இருந்துட்டே இருந்துச்சு அப்படினு பாத்தீங்கனா அது கூட என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கனா நல்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே அந்த இடத்துல இல்ல அப்ப அட்ராக்ஷன் இல்ல அப்பனா ஈஸி எவாப்பரேஷன் நடக்கும் அப்ப ரொம்ப எவாப்பரேஷன் ஆயிரும் அதிகமா எவாப்பரேஷன் ஆயிரும் अब पॉजिटिव डीविएशन अब इधर डीविएशन ओके फिफ्थ वन प्रेशर प्रेशर नमक प्रेशर नम्बर कुटो प्रेशर इंक्रीस पड़ो अब नमक फोर्स ऑफ अट्रैक्शन अधिकमार फोर्स ऑफ अट्रैक्शन अधिकमचना
எவப்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ ரவுலட் லாலிருந்து டிவியேட் ஆகுது, நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் 6th one, கான்சன்ட்ரேஷன். அப்போ கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும், நல்லா வாட்டர் ஆட் பண்ணி, இப்போ வாட்டர் ப்ளஸ் சுகர் எடுத்துக்கிறோம், நிறைய வாட்டர் ஆட் பண்ணி நான் நல்லா டைலூட் பண்ணுறேன். அப்போ டைலூட் பண்ணும்போது என்னவோ கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிரும், கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ்ட்ரா நான் என்ன சொல்யூட் ஆட் பண்ணும்போது, சரிங்களா, நான் ஃபர்தராக நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, சால்வெண்ட் சொல்யூட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், இன்ட்ராக்ஷன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுலட் லாலிருந்து டிவியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி என்ன டாபிக் பார்த்தோமோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இங்கே அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்ராக்ஷன், அப்போ நான் எக்ஸ்ட்ரா நான் வந்து என்னது சொல்யூட்டை நான் ஆட் பண்ணும்போது சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அப்போ இருக்கும்போது நமக்கு என்ன ஆகாது, ஈஸியாக வேப்பரைஸ் ஆகாது. அப்போ ரவுலட் லாலிருந்து என்ன நடந்திருக்கு, டிவியேட் ஆகுது. அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ எல்லாமே என்ன பார்த்தோம், சொல்யூஷன் அப்படின்னா சால்வெண்ட் சொல்யூட் ரெண்டும் சேர்ந்து தான். அப்போ அந்த சொல்யூட்டை பற்றி தான், அந்த சொல்யூட்டோட மோலார் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள் என்ன அப்படின்னா சொல்யூட். அப்போ கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன், ஓகேங்களா, டிபெண்ட் நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிக்கல், சரிங்களா. அப்போ இந்த கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சிம்பிள் கான்செப்ட் தான், டிபெண்ட் நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிக்கல், நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிக்கல். அப்போ பார்ட்டிக்கல் எவ்வளோ இருக்குது, இப்போ பார்ட்டிக்கல்னால் என்ன, ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ், அந்த அயன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோடியம் குளோரைடு ஒரு மாலிகுல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி அயனிஸ் ஆகும், என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ், அந்த பார்ட்டிக்கலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்யூர் வாட்டர் எடுத்துக்கலாம், அந்த ப்யூர் வாட்டர் எப்படி இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். இதுவே சரிங்களா, இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் தான் கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த வாட்டரில் என்ன பண்ணுறேன், சுகர் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணால் அது எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த வாட்டரில் நான் அடிஷனல் என்ன பண்ணுறேன், சால்ட் ஆட் பண்ணுறேன், சால்ட் ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும், சால்ட்டியாக இருக்கும், சரிங்களா. அப்போ எப்படி நம்ம இதெல்லாம் ஃபீல் பண்ணுறோம், எதனால் ஃபீல் பண்ணுறோம், நார்மலாக வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. இதுவே நான் சுகர் சால்ட் எடுத்துக்கும்போது சால்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம், சுகர் ஆட் பண்ணும்போது ஸ்வீட்டாக ஃபீல் பண்ணுறோம், எதனால், அதில் எடுத்துருக்க சொல்யூட்டு எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சொல்யூட். அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிக்கலை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் என்னது, கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸ். ரொம்ப சிம்பிள். அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. அப்போ இந்த கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இல்லை, சொல்யூட்டோட கெமிக்கல் நேச்சரை டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆனால் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஒன்லி நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். மெயினாக கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டி என்ன, சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், அயன்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் சொல்யூஷன். எல்லாமே எதில் இருக்குது, எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த சொல்யூட் பார்ட்டிகல் அப்படிங்கிறது சொல்யூஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த தீஸ் 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நோன் எஸ் கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் நேம் என்ன, கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே ஸ்மாலாக இருக்கும், இருந்தாலுமே இது நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சரி, அது பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், கோலிகோட்டி ப்ராப்பர்ட்டில் 1st one, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் என்ன சிம்பிள், டெல் பி. இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸுமே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், சரிங்களா. ஜஸ்ட் என்ன ஃபார்முலா, என்ன எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா, அதை வந்து என்ன டெம்பரேச்சர் போகுது, டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா, அதை பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும், ஓகே. ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அப்போ இந்த ஹெட்டிங் வச்சே நம்ம உள்ளே இருக்க கான்செப்டை நம்ம படிச்சிடலாம், சரிங்களா. என்ன சிம்பிள், டெல்பி, என்ன நடக்குது, லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இப்போ வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகுது, குறையுது, இதனால் குறையும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஓகே. இந்த ஃபுல்லாகவே நம்ம படித்த மாதிரி பாருங்கள்,
இந்த மாதிரி ஒரு ரெண்டு வெசல் எடுத்துக்கிறேன். இதில் ப்யூர் வாட்டர் இருக்குது. ஓகேங்களா, இதில் வாட்டர் ப்ளஸ் சொல்யூட்டு ரெண்டும் இருக்குது. எதுக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ப்யூர் வாட்டருக்கு தான் வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்போ நான் அடிஷனாக சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன், இதில் வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆயிரும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ என்ன சொல்லலாம், ப்யூர் வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர், சரிங்களா, சொல்யூஷன் வாட்டர் ப்ளஸ் சொல்யூட்டு, சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட்னாவே என்ன, சொல்யூஷன். அப்போ எந்த மாதிரி சொல்யூட் எடுத்துக்கிறோம், நான் வேலட்டில், சரியா, ஆவியாகாதது. நான் வேலட்டில்னா ஆவியாகாதது, நான் எலக்ட்ரோலைட்டு. நான் எலக்ட்ரோலைட் அப்படின்னா ப்ளஸ் மைனஸாக செப்பரேஷன் நடக்காது, அதுதான் நான் எலக்ட்ரோலைட்டு. அந்த மாதிரி சொல்யூட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்துக்கும்போது எதுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ப்யூர் வாட்டருக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது, சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது. அப்போ என்ன நடக்குது, சொல்யூட் ஆட் பண்ணும்போது எனக்கு வேப்பர் ப்ரெஷர் லோயரிங்க்கு வருது, சரிங்களா. அதை என்ன சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ இந்த ப்யூர் வாட்டரில் பாருங்கள், சால்வெண்ட்டு மட்டும் தனியாக இருக்கிறதுல, இது வந்து எல்லாமே ஈக்குவல் பிரீத்தில் இருக்குது, சமமாக இருக்குது. வாட்டரும் வேப்பரும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது, ஈக்குவல் பிரீத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஈக்குவல் பிரீத்தில் இருக்குது. இதுவே இந்த இடத்துல, அப்போ ஈக்குவல் பிரீம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், சமநிலையில் இருக்குது அப்படின்னாவே டெல்ஜியோட வேல்யூ என்ன, அது ஈக்குவல் டு ஜீரோ. டெல்ஜி வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா. இப்போ நான் அடிஷனாக நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இது கூட நான் சொல்யூட் ஆட் பண்ணியிருக்கும் போது, சால்வெண்டோட சொல்யூட் ஆட் பண்ணியிருக்கும் போது, ஓகேங்களா, வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது சமமாக இல்லை இந்த இடத்துல. அப்போ டெல்ஜி வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. டெல்ஜி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டெல்ஜி டிக்ரீஸ் அப்படின்னா, சரிங்களா, டெல்லஸ் என்னது, இன்க்ரீஸ், ஆப்போசிட்டில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டடி பண்ணியிருக்கோம். இ வந்து டெல்லஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஏன்னா சொல்யூட் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்குது. வாட்டரில் போட்டு கரையும் போது சாலிட்லேருந்து என்ன ஸ்டேட்டு கன்வெர்ட் ஆகுது, லிக்விட் ஸ்டேட்டு கன்வெர்ட் ஆகுது. அப்போ லிக்விடாக, சாலிட் டு லிக்விடுக்கு போகும்போது லிக்விடில் அந்த மாலிக்கு அந்த அயன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும், சரிங்களா. அதனுடைய மூமெண்ட் எல்லாம் அது ஃப்ரீயாக இருக்கும், அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற அயன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா சாலிடும் போது ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ரேண்டம்னஸ் அதில் இருக்காது. லிக்விடுங்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ட்ரோபி என்ன ஆகுதுங்கிறாங்க, இன்க்ரீஸ். அப்போ டெல்ஜி டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரெஷர் இன்னும் டிக்ரீஸ் பண்ணணும். நம்ம ஈக்குவிலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ரெஷர் இன்னும் டிக்ரீஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு, ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம ரவுலோட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட், ஓகேங்களா. அதுதான் ரவுலட் லாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ எதுக்கு ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்குன்னா, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். ஏன்னா சொல்யூட் ஆட் பண்ணுறனால தான் நமக்கு என்ன ஆகுது, வேப்பர் ப்ரெஷர் வந்து லோயரிங்காக ஆகுது, குறையுது, ஓகேங்களா. பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே என்ன எடுத்துக்கிறோம், நாம சொல்யூட்டு தான் எடுத்துக்கிறோம். அந்த சொல்யூட்டோட இந்த சால்வெண்ட்டில் ஆட் பண்ணுற, இந்த வாட்டரில் ஆட் பண்ணியிருக்க சொல்யூட்டோட மோலார் மாஸை கால்குலேட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஃப்ரம் எதுலேருந்து, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்லேருந்து நம்ம மோலார் மாஸை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, பாருங்கள், நோன் மாஸ் ஆஃப் சொல்யூட் எடுத்துக்கிறேன், நோன் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கிறேன். நோன் மாஸ் ஆஃப் சொல்யூட்டை நோன் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறேன், கரைக்கிறேன். கரைச்சிட்டு நான் ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரை மிஷர் பண்ணுறேன், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் மிஷர் பண்ணுறோம், ஓகேங்களா. அக்கார்டிங் டு ரவுலட்லா, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், ஆல்ரெடி நம்ம ரவுலட்லாலேயே இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம், சரிங்களா. என்ன சொல்லியிருக்கோம், பி நாட் சால்வெண்ட் மைனஸ் பி சொல்யூஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பி, சரிங்களா. அப்போ என்ன சொல்லணும், லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் சால்வெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும், சொல்யூஷனுக்கு கம்மியாக இருக்கும். அதானே பார்த்துருக்கோம், ப்யூர் சால்வெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் ஹை, இதுக்கு லோவாக இருக்கும், சரிங்களா. அப்போ இது வந்து எதுக்கு டைரக்டாக ப்ரொபோஷனலாக இருக்கும், மோல் ஃப்ராக்ஷனுக்கு, ஓகேங்களா. டிவைடட் பை இந்த பி நாட் சால்வெண்ட், அப்படி தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ். அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன், ஓகேங்களா.
இது வந்து லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இது மட்டும் இருந்துச்சுன்னா டிவைடட் பை பி நாட் சால்வெண்ட் அப்படின்னா ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் எக்ஸ்பிக்கு ஈக்குவலாக இருக்கும்ட்டாங்க ஓகேங்களா பாருங்கள் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்போ எக்ஸ்பி அப்படின்னு என்ன சொல்லலாம் மோல் ஃப்ராக்ஷன் எக்ஸ்பி அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கேருந்து சரிங்களா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இங்கே என்ன பார்க்க போகிறோமோ அதை ஃபாலோ பண்ணி தான் ரிமைனிங் த்ரீ ப்ராப்பர்ட்டிஸும் வரப்போகுது ஃபார்முலா சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் சம்முக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்போ இங்கே நல்லா பார்த்துக்குங்க எக்ஸ்பி ஏபி மேக்ஸிமம் இந்த மாதிரி சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏபின்னு இல்லைன்னா 1 2 யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது எப்பயுமே ஏ அப்படிங்கிறது எது ஹை அமௌண்ட்டாக இருக்கோ அதுதான் ஏன்னு எடுத்துக்குவோம் அப்போ இந்த இடத்துல எது ஹை அமௌண்ட்டு எப்பயுமே சால்வெண்ட் அதிகமாக இருக்குமா சொல்யூட் அதிகமாக இருக்குமா லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சால்வெண்ட்டு தான் அதிகமாக இருக்கும் அப்போ சால்வெண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல ஏ சால்வெண்ட்டுக்கு எப்பயுமே ஏ பி அப்படின்னாவே என்னது ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கிறது எது ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும் சொல்யூட்டு ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ இங்கே எக்ஸ்பி தானே எடுத்திருக்காங்க அப்போ எக்ஸ்பினா என்ன சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் சரிங்களா அப்போ மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்ரெடி எங்கேருந்து இதை பார்த்துட்டு வரோம் நம்ம கேசியஸ் ஸ்டேட்லேருந்தே பார்த்துட்டு வரோம் மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எக்ஸ்பின்னு எடுத்திருக்கோம் அதனால என்பி தான் மேலே வரும் டிவைடட் பை ஓகேங்களா என்ஏ ப்ளஸ் என்பி டோட்டல் நம்பர் ஆஃப் மோட்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ என்ஏ என்பினா என்ன கீழே நம்ம பார்க்கவே தேவையில்லை இங்கே பார்க்காதீங்க நான் சொன்ன மேலே சொன்னதுலேருந்தே நீங்கள் எழுதிங்க என்பினா எதனுடைய மோல்ஸு சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு என்ஏனா என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டைலூட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர் இதில் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா டிசால்வ் கரைக்கிறேன் எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணி நிறைய வாட்டர் ஆட் பண்ணி கரைச்சிட்டேன் இப்போ எதனுடைய மோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்டோட மோல்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுகர் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம கரைச்சிட்டோம் ஓகேங்களா அப்போ எதனுடைய குவான்டிட்டி அதில் அதிகமாக இருக்கும் சரிங்களா எதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருக்கும் சால்வெண்ட்டு ஏ அதனால் என்ஏ ப்ளஸ் என்பியை என்ஏன்னே எடுத்துக்கலான்ட்டாங்க ஓகேங்களா அப்போ என்ன எடுத்துக்கலாம் என்ஏ ப்ளஸ் என்பியை என்ஏன்ட்டாங்க என்ஏன்ட்டாங்க அப்போ என்ஏ ப்ளஸ் என்பிங்கிறதுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணலாம் என்ஏ அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அப்போ நம்பர் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அண்ட் த சொல்யூட் நம்பர் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அண்ட் த சொல்யூட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே இருந்த ஃபார்முலா தான் என்ஏ ப்ளஸ் என்பி இக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் என்ஏன்னு எடுத்துக்கலாம் அதனால தான் இந்த இடத்துல என்ஏ அப்ளை பண்ணிட்டேன் ஓகே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அப்போ மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ஃபார்முலா என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ஃபார்முலா கெமிக்கல் கால்குலேஷன் ஸ்டடி பண்ணியிருக்கோம் மறுபடியும் நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை எல்லா இடத்துல அப்ளை பண்ண போகிறோம் அப்போ அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எது எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம் சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் சரிங்களா அப்போ பாருங்கள் சொல்யூட்டுக்கு ஃபஸ்ட்டு சால்வெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இருக்க இடத்துல என்ன எடுத்துக்கிறீங்க மாஸ்னா என்னது வெயிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல மாஸ்னா எழுத மாட்டோம் வெயிட்டுன்னு தான் எழுதுவோம் இந்த இடத்துல ஃபார்முலாவில் என்ஏ அப்படின்னா மேலே டபிள்யூஏ எம்ஏ அவ்வளோதான் சிம்பிள் அப்போ பி எடுத்துக்கிட்டிங்கன்னா டபிள்யூபி எம்பி சிம்பிள் அப்போ இந்த என்ஏ என்பியை நம்ம எக்ஸ்பியில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுங்கள் என்பிக்கு இருக்கிறதுல இது இது ரொம்ப சிம்பிள் இப்போ ரிலேட்டிவ் ஒயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர் சரிங்களா ஃபைனலாக இது நான் மேலே கொண்டு வரேன் சரிங்களா தலைகீழாக மாறிடும் மாறிச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது அப்போ 9.22 ரொம்ப சிம்பிள் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் மோலார் மாஸை கால்குலேட் பண்ண முடியும் மோலார் மாஸ் எதனுடைய மோலார் மாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க சொல்யூட்டு அப்போ என்ன பண்ணலாம் இந்த தெரிஞ்சதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு தெரியாததான் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிளான சம்மு தான் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் 2% நான் வேலட்டல் சொல்யூட்டு அக்வஸ் சொல்யூஷனில் ஓகேங்களா ஒரு நீர்த்த கரைசலில்
2% இருக்கு. என்னது? நான் வாலட்டல் சொல்யூட். அந்த நான் வாலட்டல் சொல்யூட், அதாவது அந்த கரைசல்ல இருக்க அந்த சொல்யூஷன்ல இருக்க நான் வாலட்டல் சொல்யூட் எவ்வளவு பெர்சன்டேஜ்? 2%. சரிங்களா? அது வந்து எவ்வளவு பிரஷர் வந்து உருவாக்குது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.004 பார். ஓகேங்களா? அதனுடைய யூனிட் அட் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சால்வெண்ட். வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்? சொல்யூட்டோட மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும். வென் பிநாட்டிஏ இஸ் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. பிநாட்டிஏ அப்படின்னா என்ன? சால்வெண்ட்டோட ப்ரெஷர். பிநாட்டிஏ அப்படின்னா பியூர் சால்வெண்ட். ஏனாவே நமக்கு தெரியும் எது வந்து ஏ ஃபஸ்ட்டுக்கு எது எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ சால்வெண்ட்டோட ப்ரெஷர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நான் ஃபார்முலா தெரியும் ரவுலட்லாம் பீநாட் சால்வெண்ட்டு மைனஸ் சொல்யூட்டு பி சொல்யூட்டுன்னு நமக்கு தெரியும். அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை டெல்பின்னு எடுத்துட்டாங்க. சரிங்களா? டிவைடிங்கில் என்ன எடுத்துட்டோம்? பீநாட் சால்வெண்ட்டு. அப்போ பீநாட் சால்வெண்ட்டு அப்படிங்கும்போது சால்வெண்ட்டுக்கு பதில் இந்த இடத்துல ஏன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2% ஆஃப் சொல்யூஷன் வெயிட் ஆஃப் த சொல்யூட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% சொல்யூட் இருக்குன்னுட்டாங்களா. அப்போ இந்த சொல்யூட் வந்து 2 கிராம். அப்போ 100ல் 2 கிராம் சொல்யூட் இருக்குன்னா ரிமைனிங் 98 கிராம் என்ன இருக்கும்? சால்வெண்ட் இருக்கும். அவ்வளோதான் சிம்பிள். சரிங்களா? இப்போ டெல்பி கண்டுபிடிங்க. சால்வெண்ட்டோட ப்ரெஷர், சொல்யூஷனோட ப்ரெஷர். சொல்யூஷனில் இவ்வளோ வந்து கொடுக்குதுன்னு பார்த்தோம். பியூர் சால்வெண்ட்டுக்கு 1.013 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 41.3 கிராம் மோல் இன்வர்ஸ். ஏன்னா மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனால் யூனிட் என்ன? கிராம் மோல் இன்வர்ஸ். ரொம்ப சிம்பிள். செம்ம ரீட் பண்ணும்போதே மேலே வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க டபிள்யூவா எம்மா அப்படின்னு. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள் மோலார் மாஸ் எம்ஏ சால்வெண்ட்டோட மோலார் மாஸ். சால்வெண்ட்டோட மோலார் மாஸ் என்ன? சால்வெண்ட்டுங்கிறது இடத்துல சொல்யூஷன் வாட்டர் தான். வாட்டரோட மோலார் மாஸ் என்ன? 18 கிராம். அதெல்லாம் சம்மளம் கொடுக்க மாட்டாங்க, நமக்கே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டபிள்யூபியோட வெயிட்டு 2 கிராம்னு பார்த்தோமா. பீனா என்ன? சால்வெண்ட்டு. டபிள்யூஏவோட வெயிட்டு 98 கிராம். அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சது. பீநாட்ஏ ப்ரெஷர் என்ன? டெல்பிக்கு வேல்யூ என்ன? ரொம்ப சிம்பிளான சம். அதே மாதிரி மாடல் தான் எவால்வேட் பெர்சன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி, கோலிகட்டி ப்ராப்பர்ட்டியோட செகண்ட் ஒன், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்னா டெம்பரேச்சர் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது கொதிநிலை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் என்ன சொல்லுவோம்? கொதிநிலை ஏற்றம். அப்போ பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோட அந்த லிக்விடோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா? அப்போ லிக்விடுக்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட். அந்த பாய்லிங் பாயிண்ட் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ பாய்லிங் பாயிண்ட்னா என்ன? அப்போ ஒரு லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா எந்த டெம்பரேச்சரில் வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கோ அதுதான் அதனுடைய பாய்லிங் பாயிண்ட். ஆல்ரெடி நம்ம தெர்மோடைனமிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எந்த பாயிண்டில் அது பாயில் ஆகுது அந்த டெம்பரேச்சர். ஓகேங்களா? அதுதான் அதனுடைய பாய்லிங் பாயிண்ட்டு. சரிங்களா? அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த வெசலில் பியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன். பியூர் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் என்ன? 100 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இது கூட நான் என்ன பண்ணுறேன்? அடிஷனாக. அப்போ 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் 100 டிகிரி செல்சியஸ். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்குது. வேப்பர் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? இதுவே நான் இந்த பியூர் வாட்டருக்கோட எக்ஸஸாக சால்வெண்ட்டை ஆட் பண்ணுறேன். சாரி, சால்வெண்ட்டுக்கோட சொல்யூட் ஆட் பண்ணுறேன். அப்போ சால்வெண்ட்டுக்கோட சொல்யூட் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சரிங்களா இதனுடைய
பாயிலிங் பாயிண்ட், அதாவது இந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 அட்மாஸ்பியருக்கு என்ன பண்ணலை, ஈக்குவல் ஆகலை, குறையுது. 1 அட்மாஸ்பியருக்கு விட குறையுது. அப்போ என்ன பண்ணணும், 1 அட்மாஸ்பியருக்கு இந்த வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டெம்பரேச்சர் என்ன பண்ணணும்னா ரேஸ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கோம், எந்த டெம்பரேச்சரில் இந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவல் ஆகுதோ அது அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டு. ஆனால் சொல்யூட் ஆட் பண்ண மாட்டி அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுது, டிக்ரீஸ், குறையுது. அப்போ என்ன பண்ணணும், என்ன இது கொண்டு வரணும் அப்படின்னா 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். இப்போ 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும்னா என்ன என்ன பண்ணணும், டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ அதுதான் என்னது, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் பாருங்கள், இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இந்த க்ரீன் கலர் கவருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மிக்சடு சொல்யூஷன், சொல்யூஷன் ரெண்டு மிக்ஸ் ஆனது. இது வந்து என்னது பார்த்தீங்கன்னா, இந்த வயலட் கலருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ப்யூர் சால்வெண்ட்டு. சரிங்களா, அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, இந்த க்ரீன் கலருக்கு, சொல்யூஷனுக்கு. சரிங்களா, அதான் என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் 1 அட்மாஸ்பியர் அட்டன் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுது. ஏன்னா சொல்யூட் ஆட் பண்ணிட்டோம் அதனால டிலே ஆகுது, 1 அட்மாஸ்பியர் விட கம்மியாக இருக்குது. அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணியிருக்கேன், ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நமக்கு தெரியும் ப்யூர் சால்வெண்ட்டு 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்குது, 100 டிகிரி செல்சியஸ். இது என்னது, 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது, இது வந்து 100 டிகிரி செல்சியஸ். பாருங்கள் அந்த லைன், டாட்டட் லைனு, இந்த க்ரீன் கலர் கவர் பாருங்கள், அதை விட அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இஸ் கால்டு எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்க, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். இப்போ வாட்டர் பாருங்கள், 100 டிகிரி செல்சியஸ்லேயும் நமக்கு என்ன ஆகுது, பாயில் ஆகுது. ஆனால் சொல்யூட் ஆட் பண்ண வாட்டி எக்ஸ்ட்ரா நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தாதான் 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவல் ஆகுது, இல்லை அப்படின்னா ஈக்குவல் ஆகலை. அப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான், சொல்யூட் ஆட் பண்ண வாட்டி நமக்கு பாய்லிங் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் ஆகுது, வேறுபாடு இருக்குது, அதனால் டெம்பரேச்சர் நான் ரைஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, இஸ் கால்டு எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சரிங்களா, அப்போ எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா டிபி மைனஸ் டிபி நாட், டெல் டிபி எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் சிம்பிள், டெல் டிபி அப்படின்னா என்னது, பாய்லிங் பாயிண்ட், டெம்பரேச்சர் பேஸ் பண்ணியிருக்கு டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்கள், டிபி அப்படின்னா சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட். ஏன்னா சொல்யூஷனுக்கு தானே அதிகமாக இருக்குது, ஹையர் வேல்யூவில் இருந்தால் லோயர் வேல்யூ மைனஸ் பண்ண முடியும். டிபி நாட் அப்படிங்கிறது சால்வெண்ட்டோட பாய்லிங் பாயிண்ட், அவ்வளோதான் சிம்பிள். அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குங்கிறாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகல்ஸ். இப்போ டெல் டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம், எம் ஸ்மால் எம்னா நமக்கு தெரியும், லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், என்ன பார்த்தோம், மோலாலிட்டி. மோலாலிட்டி அப்படின்னாவே ஃபஸ்ட்டு இருக்கிறது தான், 1 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, அதுதான் என்னது, மோலாலிட்டி அப்படின்னு பார்த்தோம். 1 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து சொல்யூட் பார்ட்டிக்கல் வந்து டிசால்வ் ஆகிருக்கு. அப்போ எல்லாமே என்னது, 1 கிலோகிராமில். அப்போ கிலோகிராம் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி சம்மில் 1000 எடுத்துப்போம், அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனில் கேன்சல் பண்ணேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கேபி, ஏன் கேபிங்கிறோம், பாய்லிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வருது. அதனால் அப்போ கேபின்னு அந்த இடத்துல என்னென்னு பாருங்கள், மோலால் பாய்லிங் பாயிண்ட், எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் எப்ளோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். 1 மார்க்கில் கேட்பாங்க எப்ளோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், இல்லைனா 2 மார்க்கில் கேட்பாங்க, இதுதான் கேபி அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ எம்முக்கு 1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டெல் டிபி என்னது, ஈக்குவல் டு கேபி, டெல் டிபி ஈக்குவல் டு கேபியாக இருக்கும், ஏன்னா எம்முகளோட வேல்யூ 1. சரிங்களா, பாருங்கள் கேபி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன், ஆர்டி ஸ்கொயர்ட் எம் சால்வெண்ட் டிவைடட் பை டெல்கெச் வேப்பரைசேஷன். ஏன்னா வேப்பரைசேஷன் தான் நடக்குது இதில் பாயில் பண்ணி. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் பாருங்கள், மோலால் பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் கேபி,
வாட்டர் நமக்கு தெரியும் 100 டிகிரி செல்சியஸ் டிகிரி செல்சியஸை நம்ம கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் 273 ஆட் பண்ணுவோம் அதனால 373.15 கெல்வின் அதே மாதிரி தான் எத்தனால் பென்சின் குளோரோஃபார்ம் ஈத்தர் கார்பன் டெட்ராக்ளோரைட் கார்பன் டைசல்ஃபைட் அசிட்டிக் ஆசிட் சைக்ளோஹெக்ஸேன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கேபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இதுலேருந்து ஒன் மார்க் வர வாய்ப்பு இருக்குது இதை பேஸ் பண்ணி சம் பாருங்கள் இப்போ சம்மை நம்ம ரீட் பண்ணும்போது என்னென்ன சிம்பிள் என்ன கான்செப்ட் கேட்டிருக்காங்கன்னு அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் 0.5 கிராம் இப்போ கிராம்னாலே என்னது வெயிட்டு தான் சரிங்களா எதனுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கலாம் ஆஃப் என் அன்னோன் சப்ஸ்டான்ஸ் டிசால்வ்டு இன் 200 கிராம் ஆஃப் வாட்டர் அப்போ அன்னோன் சப்ஸ்டான்ஸுன்ட்டாங்க சரிங்களா அப்போ கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சொல்யூட்டு தான் கண்டிப்பாக கரைக்கிறோம் டிசால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம் அப்போ சொல்யூட்னாவே பி வெயிட் கிராம் இருக்குது ஓகேங்களா அடுத்து 200 கிராம் வாட்டர் எப்படி எடுத்துக்கலாம் 200 கிராம் வாட்டரை வாட்டருன்ட்டாங்க இது சால்வெண்ட்டு அதிகமாக இருக்கும் அப்போ கிராமில் இருக்குது அப்போ டபிள்யூஏ அவ்வளோதான் சிம்பிள் அடுத்து இஃப் த எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.15 கெல்வின் அப்போ எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் சிம்பிள் தெரியும் நமக்கு டெல் டிபி அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அண்ட் மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட்னா என்னது கேபி கான்ஸ்டன்ட் கேபி அவ்வளோதான் சிம்பிள் என்ன கால்குலேட் பண்ணணும் கால்குலேட் மோலார் மாஸ் ஆஃப் அன்னோன் சப்ஸ்டன்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும் வாட்டர்னால் வாட்டர்னா நமக்கு தெரியும் மோலார் மாஸ் 18 கிராம்னு அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு நமக்கு தெரியாது என்ன மோலார் மாஸ் எம் பி மட்டும் தெரியாது எம் ஏ தெரியும் டபிள்யூபி தெரியுது டபிள்யூஏ தெரியுது எம் பி மட்டும் தெரியாது அவ்வளோதான் சிம்பிள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஃபார்முலா இதுதான் சரிங்களா கேபி மோலால் எப்பயுமே என்னது மேலே வந்து பி சொல்யூட் வந்து மேலே வரும் சொல்யூட்டோட வெயிட்டு தான் மேலே வரும் ஓகேங்களா இன்ட்டு 1000 ஏன்னா என்ன சொல்கிறோம் 1 கிலோகிராம் சரிங்களா அதாவது 1000 மோலால் அப்படின்னு இருக்கும்போது 1000 வரும் நமக்கு 1000 இந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்க டிவைடட் பை டெல் டிபி இன்ட்டு W1 அப்போ W1 அப்படின்னு எடுத்துக்கும்போது பாருங்கள் இந்த இடத்துல M2ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிரும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 187.5 கிராம் மோல் இன்வர்ஸ் ஏன்னா மோலார் மாஸ் அப்படிங்கிறதுனால கிராம் மோல் இன்வர்ஸ் யூனிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்போ நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஒன் சைடு வச்சுட்டு தெரியாத ஒன் சைடு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் அப்போ மோலால் லிட்டி அப்படின்னால நம்ம 1000 ஆட் பண்ணுறோம் கிலோகிராமில் இருக்குது ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி தான் எவால்வேட்டிவ் ரிசல்ட் சம் சம்மை ரீட் பண்ணும்போதே என்னென்ன எது எது கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்போ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன ஹெட்டிங் வச்சு நம்ம சொல்லிடலாம் ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையுது அதாவது உறைநிலை தாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க உறைநிலை தாழ்வு அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையுது சரி அதே தான் இந்த இடத்துல ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட்டு மாதிரியே சரிங்களா இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் ஓகேங்களா ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் எந்த டெம்பரேச்சரில் ஃப்ரீசிங் பாயிண்ட்னா நமக்கு தெரியும் உறையிறது அப்போ ஐஸு வாட்டர் ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் பிரீத்தில் இருக்கும் சரிங்க அதாவது 0 டிகிரி செல்சியஸில் பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ் அப்போ ஐஸ் வாட்டர் ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் பிரியத்தில் இருக்குது அப்போ எந்த டெம்பரேச்சரில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் சரிங்க எந்த டெம்பரேச்சரில் இந்த ஐஸ் வாட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் த டெம்பரேச்சர் அட் விச் சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்டு த சப்ஸ்டன்ஸ் ஹவ் த சேம் பேப்பர் ப்ரெஷர் ரெண்டுமே சேம் எந்த டெம்பரேச்சரில் ரெண்டுமே சேம் பேப்பர் ப்ரெஷரில் இருக்கும் அது அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் சரிங்களா ப்யூர் வாட்டருக்கு நமக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ் எப்படி பாய்லிங் பாயிண்டில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த ப்யூர் சால்வெண்ட் கூட நம்ம அடிஷனாக சொல்யூட் ஆட் பண்ணும்போது அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து குறையுது ஓகேங்களா அப்போ அதுதான் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்
அப்போ பாயிலிங் பண்ணால் டெல் டிபி அப்படின்னு சொன்னோம், ஃப்ரீசிங் பாயிண்ட்னா டெல் டிஎஃப். பாருங்கள் டயக்ராம், 0 டிகிரி செல்சியஸ்க்கும் ப்ரெஷருக்கும் இந்த க்ரீன் கலர் கர்வ் வந்து என்னது சால்வெண்ட்டு, அதுக்கு வந்து என்னது நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் டாட் லைன் கொடுத்துருக்காங்க, அதிகமாக இருக்குது டி நாட் எஃப்ங்க கிட்டோம், ஓகேங்களா. இதுவே இந்த பிங்க் கலர் பாருங்கள், 0 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, டெல்டி எஃப்ங்கிறாங்க, டெல்டி எஃப். இப்போ பாருங்கள் அங்கே என்ன பார்த்தோம், நம்ம பாய்லிங் பாயிண்டில் டிபி மைனஸ் டி நாட் பி, நாட்னாவே என்னது ப்யூர். இந்த இடத்துல டி நாட் எஃப் அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கோம், ஃபஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுவோம். நாட்னாவே என்னது ப்யூர் தான். அப்போ ஃபார்முலா என்ன எப்படி வருது அப்படின்னா, டெல் டிஎஃப் ஈக்குவல் டு டி நாட் எஃப் மைனஸ் டிஎஃப். இங்கே வந்து டிபியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம், சொல்யூஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ப்யூர் சால்வெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன், ஏன்னா இதனோட தானே அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது, சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது 0 டிகிரி செல்சியஸ் கூட குறைஞ்சிருக்குன்ட்டோம். அப்போ ஹையர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ரெண்டையும். பாருங்கள் இந்த கிராஃபில் இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் டி நாட் எஃப் இஸ் 0 டிகிரி செல்சியஸ்ன்றாங்க, இந்த வேப்பர் ப்ரெஷர் அட் திஸ் டெம்பரேச்சர் இஸ் 1 அட்மாஸ்பியர். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரேச்சரில் 1 அட்மாஸ்பியரில் இருக்குது. இப்போ வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கணும், வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்புடின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட், அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் நமக்கு தெரியுது 0 டிகிரி செல்சியஸ். டெல்டி எஃப் எப்படி எடுத்துக்கலாம், டி நாட் எஃப் மைனஸ் டிஎஃப் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாயிலிங் பண்ணல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான், இந்த சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகுது, மோலாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். டைரக்ட் டிஃப்ரென்ஸில் கேன்சல் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட், அது கேஎஃப். எம்னா என்ன, மோலாலிட்டி ஆஃப் சொல்யூஷன், சரிங்களா. கேஎஃப்னா என்ன, மோலால் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிஃப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆர் ஐரோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ரேஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் 2 மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க ஹாஃப் வேலியில். ஓகே நெக்ஸ்ட்டு, கேஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃபார் 1 மோலால் சொல்யூஷன். எல்லாமே என்னது 1 மோலால் சொல்யூஷன். அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சொல்யூட் அடிஷனாக நான் ஆட் பண்ணும்போது 0 டிகிரி செல்சியஸை விட கம்மியாக இருக்குது, அதுதான் டிஎஃப் அப்படிங்கிறோம். எல்லாமே என்ன, எல்லாமே கம்பைன் பண்ணி படிங்க, 0 டிகிரி செல்சியஸில் 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும் வேப்பர் ப்ரெஷர், ஓகேங்களா. அப்போ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேல்யூ என்ன, 0 டிகிரி செல்சியஸ் வரும். ஆனால் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனல் சொல்யூட் ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லை, அதை விட குறைஞ்சா இருக்குது, 0 டிகிரி செல்சியஸ் விட கம்மியாக இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷனுக்கு வந்து டிஎஃப்னு எடுத்துக்கிறோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதில் பாருங்கள் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி செல்சியஸு வாட்டருக்கு, டிகிரி செல்சியஸ் கெல்வின் ஆட் பண்ணால் 273 ஆட் பண்ணுவோம். அதனால் இது எத்தனாலுக்கு பாருங்கள், பென்சின் குளோரோஃபார்ம் கார்பன் டை சல்ஃபேட், இதை பேஸ் பண்ணி 1 மார்க்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான், நம்ம எப்படி வந்து நம்ம பாயிலிங் பாயிண்ட்டுக்கு மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணமோ, ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷரில் இருந்து எப்படி மோலார் மாஸ் சொல்யூட்டோட மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணமோ, அதே சேம் மெத்தடு தான் நம்ம இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி, டிஃப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி சொல்யூட்டோட மோலார் மாஸ் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார்முலா இது, எம்னா தெரியும் நமக்கு, மோலாலிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிராம் இன்ட்டு 1000. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னாவே பி தான், மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், சரிங்களா. ஃபார்முலா அப்படியே பண்ணுங்க, ஆல்ரெடி பாய்லிங் பாயிண்ட் பார்த்த மாதிரி சேம் தான். கே டி எஃப்க்கு பதிலாக அங்கே டிபி போட்டோம், கேஎஃப்க்கு பதிலாக கேபி போட்டோம், ரிமைனிங் எல்லாம் ஒரே மாதிரி மெத்தட் தான், சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
எத்திலின் கிளைக்கால் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் யூஸ்ட் ஆஸ் ஆன்டிஃப்ரீஸ். கார் ரேடியேட்டர்லாம் ஆன்டிஃப்ரீஸாக இது யூஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுங்கிறாங்க சரிங்களா. ஐஸ் வந்து எப்போ வந்து செப்பரேட் ஆகுதோ மிக்சர்லேருந்து அப்போ வந்து அதனுடைய டெம்பரேச்சர் என்ன சரிங்களா. பாருங்கள் கேஎஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, மோலார் மாஸ் ஆஃப் எதிலின் கிளைக்கால் கொடுத்துட்டாங்க சரிங்களா. எதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி தான் இது பண்ணுவோம். வாட்டருங்கிற இது கொடுத்துட்டாங்க. இப்போ வாட்டர் சால்வெண்ட்டு 18 கிராம் நமக்கு தெரியும், மாஸ் மோலார் மாஸு சாரி வெயிட்டு கிராமில் இருக்குங்களா. இதனுடைய மோலார் மாஸ் 62, இதனுடைய மோலார் மாஸ் 18 கிராம் சரி. இதுலேருந்து ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். பாருங்கள் இதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கொடுத்துக்கலாம். பாருங்கள் 20 மாஸ் பர்சன் ஆஃப் கிளைக்கால்ட்டாங்க, 20 மாஸ் பர்சன்ட். அப்போ இது வந்து 20 கிராம் இருக்குது கிளைக்கால். இப்போ வாட்டர் எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் 80 கிராம் தான் என்னது வாட்டர், ரிமைனிங் 80 கிராம் வாட்டர். அவ்வளோதான் சிம்பிள். இதை வச்சு நம்ம வெயிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது நமக்கு டெம்பரேச்சர், 7.5 கெல்வின். பாருங்கள் இதில் அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் சரியா, நார்மல் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும் 273. இப்போ இதை அடிஷனாக ஆட் பண்ணனால நமக்கு எவ்வளோ வந்து இதாக இருக்குது குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5. அப்போ இதிலிருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் வாட்டருக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அடிஷனாக ஆட் பண்ணனால குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பயாலஜிக்கலில் சிஸ்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சரிங்களா. இப்போ பாருங்கள் ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ் அப்படின்னா லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது, அவ்வளோதான். இதுதான் என்ன சொல்கிறாங்க ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா. லோ டு ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இது வந்து என்னது ஸ்பான்டனியஸ் ப்ராசஸ். அப்போ இந்த ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது க்ரீக் வேர்டு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா புஷ் தள்ளுறது சரிங்களா. அப்போ இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு எந்த மாதிரி அப்பரேட்டஸ் அப்படின்னா ஒரு செமி பர்மபிள் மெம்பரேன் எடுத்துக்கிறோம் சரிங்களா. இந்த செமி பர்மபிள் மெம்பரேன் அப்படிங்கிறது இது வந்து செலக்டிவாக தான் அலோவ் பண்ணும், சர்டன் மாலிகுல மட்டும்தான் அலோவ் பண்ணும், எல்லாத்தையுமே அலோவ் பண்ணாது சரிங்களா. அப்போ இந்த சொல்யூஷனில் இருக்க சர்டன் மாலிகுல்ஸ் மட்டும்தான் இந்த செமி பர்மபிள் மெம்பரேன் வழியாக அலோவ் பண்ணும், மற்றது எதுவுமே என்ன பண்ணாது அலோவ் பண்ணாது சரிங்களா. அப்போ இதை பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். இதில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வாட்டர் எடுத்துக்கிறேன், பியூர் வாட்டரு. இதில் இன்னொரு இதில் NaCl சொல்யூஷன் எடுத்துக்கிறேன் சரிங்க. எதில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், இதில் தான் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுச்சு, என்ன சொல்லியிருக்கேன் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா லோ கான்சன்ட்ரேஷன் டு சொல்யூஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் எங்கே போகுது, ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷனுக்கு போகுது. எது வழியா, செமி பர்மபிள் மெம்பரேன் வழியா. சொல்யூஷன் ஆஃப் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஏ சொல்யூஷன் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த வாட்டர் மாலிகுல் எங்கே மூவ் ஆகுது, ஸ்பான்டனியஸ் தானாகவே எங்கே மூவ் ஆகுது, இந்த செமி பர்மபிள் மெம்பரேன் வழியா இந்த NaCl இருக்க பிளேஸ்க்கு வருது, இந்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆகுது சரிங்களா. அப்போ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா எல்லாமே ஒரே சைட்லேயே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த சைடு என்ன ஆகும், டிகிரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல் பிரியுது. அப்போ பாருங்கள் இந்த சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு NaCl இருக்கிறது, ஏன்னா கான்சன்ட்ரேஷன் அங்கே தான் ஹை, கான்சன்ட்ரேஷன் ஹை. அப்போ எல்லாமே ஒன் சைடில் வந்துருச்சிங்களா, அப்போ இந்த சைடு டிகிரீஸ் ஆகிடுச்சா. அப்போ ரெண்டு சைடு ஈக்குவல் பிரியத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை கொடுக்குறோம். இதுக்கு மேலே என்ன கொடுக்குறாங்க, நான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாருங்கள், சிம்பிள் போட்டிருக்காங்க. இப்போ ப்ரெஷரை கொடுக்கும்போது ரெண்டு சைடும் என்ன ஆகுது, ஈக்குவல் ஆகுது, ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆகுது. இந்த ப்ரெஷர் தான் என்ன சொல்கிறோம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சிம்பிள் என்ன, பை சரிங்களா. அப்போ இந்த ப்ரெஷர் மஸ்ட் பி அப்ளைட் டு த சொல்யூஷன் டு ஸ்டாப் த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் த சால்வெண்ட்.
இந்த ப்ரெஷரை கொடுத்தனால தான் நமக்கு என்ன நடக்குது, இந்த செமி பெர்மபிள் மெம்பரேன் வழியாக அந்த சொல்யூஷன் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, ஸ்டாப் ஆகுது சரிங்களா. இப்போ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க சரிங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான கான்செப்ட் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் இந்த வான்டிகாஃப் அப்படிங்கிறவர் என்ன மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த வான்டிகாஃப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டைலூட் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னால் இதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் அதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபஷனலாக இருக்கும் அப்படிங்கிறார் சரியா. வான்டிகாஃப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு இந்த டைலூட் சொல்யூஷனோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சரிங்களா, அது இல்லாமல் சொல்யூட்டோட மோலார் கான்சன்ட்ரேஷன் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இப்போ பார்க்கலாம் என்ன ஃபார்முலா, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கு, யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா வான்டிகாஃப் அப்படிங்கிற, அதனால் இதுக்கு வான்டிகாஃப் ஈக்குவேஷன் பாருங்கள். பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி, பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. இப்போ என்ன சொல்லியிருந்தோம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மோலார் கான்சன்ட்ரேஷன் டெம்பரேச்சர் அதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபஷனலாக இருக்கும் அப்படின்ட்டோம். இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவர் யார், வான்டிகாஃப் அப்படிங்கிறவர். இது வந்து கான்சன்ட்ரேஷன், இது டெம்பரேச்சர், எல்லாமே என்ன அது டைரக்ட்லி ப்ரொபஷனல் தான். பை அப்படிங்கிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு டெம்பரேச்சர். டைரக்ட்லி ப்ரொபஷனில் கேன்சல் பண்ணனா ஒரு கான்ஸ்டன்ட், அப்போ சிஆர்டி. அப்போ எல்லாமே ஈக்குவலுங்களா, டெம்பரேச்சர் மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்யூட்டோட மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எல்லாமே ஈக்குவல். அந்த சொன்னவர் வான்டிகாஃப், ஆர்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டிங்கிறது டெம்பரேச்சர், சிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் இன் மோலாலிட்டி. பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஃப்ரம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஃப்ரம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பாருங்கள். அக்கார்டிங் டு வான்டிகாஃப் இக்குவேஷன் பை இஸ் ஈக்குவல் சிஆர்டி, இது ஒரு ஒன் மார்க். பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி அப்படின்னு பார்க்கும்போது சீனா என்ன, என் பை வி, சீனா என்ன, என் பை வி தெரியும். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம், என் பை வின்னு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிற இடத்துல என் பை வி அப்ளை பண்ணலாம். அப்போ பி இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ரிமைனிங் பை பை வி ஈக்குவல் டு என்ஆர்டி. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒன் புக் பேக் ஒன் மார்க், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சரிங்களா. இங்கேயும் அதே மாதிரி தான், எம்பி அப்படின்னா மோலார் மாஸ், ஆல்ரெடி பாய்லிங் பாயிண்ட்லேருந்து என்ன பார்த்துட்டு வந்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், எல்லாமே சொல்யூட்டு தான், சொல்யூட்டு தானே கால்குலேட் பண்ணுறோம், அதனால் இங்கே டபிள்யூபி எம்பி அப்ளை பண்ணால் முடிஞ்சுது. சொல்யூட்டு மட்டும் சொல்யூட்கான மட்டும் எடுத்திருக்காங்க, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஓவர் அதர் கோழிகட்டி ப்ராப்பர்ட்டிஸ் விட இது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்குது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் நமக்கு எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் பார்த்தோம் ஒன் மோலால் சொல்யூஷனுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய மதிப்பு என்ன, வேல்யூ என்ன அப்படின்னா 0.512 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், இதுவும் ஒன் மோலார் சொல்யூஷனுக்கு தான், 1.86 டிகிரி செல்சியஸ்ஸு சரிங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து வேல்யூ எப்படி இருக்குங்கிறாங்க, அதுக்கான வேல்யூ மேக்னிடியூட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒரு டைலூட் சொல்யூஷனுக்கு, அந்த டைலூட் சொல்யூஷனுக்கு கூட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறாங்க, வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் சரிங்களா, இந்த பாயிண்ட் தான் இது, வெரி டைலூட் சொல்யூஷனுக்கு கூட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் லார்ஜராக இருக்கும். இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுங்கிறாங்க.
சரிங்களா. அதனால் இது வந்து ஹையர் டெம்பரேச்சரில் அன்ஸ்டேபிளாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்க பயோமாலிகுல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதை யூஸ் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே என்ன பண்ண முடியும், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை கால்குலேட் பண்ண முடியும். அதனால் இந்த அன்ஸ்டேபிளாக இருக்க பயோமாலிகுல்ஸ்க்கு பயோமாலிகுல்ஸோட மோலார் மாஸை நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஹையர் டெம்பரேச்சரில் இது அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ணலாங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐசோடோனிக் சொல்யூஷன். அப்போ ஐசோடோனிக் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சேமாக இருக்கும். பாருங்கள், ரெண்டு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ சொல்யூஷன் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அட் கிவன் டெம்பரேச்சர். அப்போ என்ன பண்ணலாம், இதை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க். சரிங்களா, டூ சொல்யூஷன் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அட் கிவன் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் ஐசோடோனிக் சொல்யூஷன். வென் சச் சொல்யூஷன்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை எது வழியாக, எது மூலமாக யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறாங்க, செமி பெர்மபிள் மெம்பரேன் வழியாக நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சால்வெண்ட்டு ஃப்ளோ ஆகுது ஒன் டு அதருக்கு. எது டைரக்ஷன் அது வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, சேமாக இருக்குங்கிறாங்க. அதனால் நெட் சால்வெண்ட் ஃப்ளோ பிட்வீன் த டூ ஐசோடோனிக் சொல்யூஷன் ஜீரோ. இது மாதிரி செமி பெர்மபிள் மெம்பரேன் வழியாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டு சைடுமே சேமாக இருக்கும் டைரக்ஷன். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஐசோடோனிக் சொல்யூஷன். அப்போ என்ன சொல்லுங்கள், டூ ஐசோடோனிக் சொல்யூஷன் இஸ் ஜீரோ அப்படிங்கிறாங்க. ஓகே, பாருங்கள் இதில் மூணு டைப் கொடுத்துருவாங்க, ஹைப்போடோனிக், ஐசோடோனிக், ஹைப்பர் டோனிக். மூணு இது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னதுன்னா ஹைப்பர், இது வந்து என்னது அப்படின்னா ஐசோ, கரெக்டு, இது ஹைப்போ. ஓகேவா, பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி பாருங்கள், இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் பிளட் செல்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 7 அட்மாஸ்பியர் அண்ட் 37 டிகிரி செல்சியஸில். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக 7 அட்மாஸ்பியர். ஓகேங்களா, ஆஸ்மாட்டிக் பிளட்டோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இப்போ நார்மலாக நம்ம இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம், சரி, நம்ம பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஓகேங்களா, பாருங்கள், த இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன் சுட் கேவ் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எஸ் தட் ஆஃப் த பிளட்டு. சரி, அப்போ பிளட்டோடு இது எப்படி இருக்கணும், ஐசோடோனிக்காக இருக்கணும். அப்போ சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷராக இருக்கணும், பிளட்டுக்கும் நம்ம எடுத்துக்கிற இன்ஜெக்ஷனுக்கும் கரெக்டான லெவலில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லைனா ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இஃப் த இன்ட்ராவேனஸ் சொல்யூஷன் ஆர் டூ டைலூட்டு தட் இஸ் ஹைப்போடோனிக், தட் இஸ் அது என்ன சொல்கிறாங்க, ஹைப்போடோனிக். த சால்வெண்ட் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த செல்ஸ் வில் ஃப்ளோ into the cell to normalize the osmotic pressure and this process which is called hemolysis. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷன்லாம் எடுத்துக்கிறோம், டைலூட் சொல்யூஷனாக எடுத்துக்கிறோம். ஹைப்போடோனிக் அப்படின்னா என்னது, டைலூட் சொல்யூஷன். அப்போ டைலூட் சொல்யூஷன்னா லோ கான்சன்ட்ரேஷன். அப்போ நம்ம இன்ஜெக்ஷன் வழியாக நம்ம எடுத்துக்கிறது லோ கான்சன்ட்ரேஷன். அப்போ லோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த செல்லோட அவுட் சைடில் ஃப்ளோ ஆகுது. சரிங்களா, அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ் வெடிக்குது. சரிங்களா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நேம் என்ன, ஹைப்போடோனி. ஹைப்போடோனி நம்ம வெளியிலிருந்து எடுத்துக்கிற இன்ஜெக்ஷன் ரொம்ப டைலூட் சொல்யூஷனாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெண்டுடைய கான்சன்ட்ரேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ உள்ளேருந்து அந்த செல்லு வந்து என்ன ஆகுது, பர்ஸ்ட் ஆகுது, வெடிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அது வந்து ஹைப்போ. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், த சொல்யூஷன் டு கான்சன்ட்ரேட்டட் அது வந்து ஹைப்பர் டோனிக். த சால்வெண்ட் மாலிகுல் வில் ஃப்ளோ அவுட் ஆஃப் த செல் விச் கவுசஸ் த செல்ஸ் டு ஸ்ட்ரிங் அண்ட் டை. சரியா, அது வந்து என்ன ஆகுது, செல்லு வந்து என்ன ஆகுது, ஸ்ட்ரிங் ஆகுது, சுருங்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, நம்ம எடுத்துக்கிற இன்ஜெக்ஷன் வந்து நமக்கு ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா செல் என்ன ஆகுது, சுருங்குது. அது வந்து என்னது, ஹைப்பர் டோனி. அது வந்து என்னது, ஹைப்பர் டோனி. அப்போ அதனால் இந்த ரீசன்னால் இன்ட்ராவெனஸ் ஃப்ளூட்ஸ் ஆர் ப்ரிப்போர்ட் ஐசோடோனிக் டு பிளட், பிளட்டோட கரெக்டாக இருக்கணும். சரிங்களா, எவ்வளோனா 0.9% மாஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சோடியம் குளோரைட் சொல்யூஷன். அப்போ இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. பாருங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, இங்கே
இது வந்து ஹைப்பர் ஹைப்பர் அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன் இப்போ உள்ளேருந்து வெளியில் வருது சரிங்களா இந்த பிளட் செல்லிருந்து வெளியில் வருது அப்போ சுருங்குது ஓகேங்களா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது உள்ளேயும் போகுது வெளியிலையும் வருது ஹை இது வந்து ஹைப்பர் இல்லை இது ஹைப்போ இப்போ ஹைப்போ அப்படின்னா என்ன பார்த்தோம் நம்ம டைலூட் சொல்யூஷனாக எடுத்துக்கிறோம் நம்ம வெளியில் இருக்க எடுக்கிற இன்ஜெக்ஷன் அப்போ எடுத்துக்கும்போது இது வெளியிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ளார போகுது பிளட்டுக்குள்ளார அப்போ அந்த செல்லு என்ன ஆகுது வெடிச்சிருது ஓகேங்களா உள்ளேருந்து செல்லுக்குள்ளாரிருந்து வெளியில் வரும்போது சுருங்குது இங்கே வந்து வெளியிலேருந்து உள்ளே போகும்போது செல் என்ன ஆகுது பர்ஸ்ட் வெடிக்குது அதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதனால் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனில் எடுத்துக்கணும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நெக்ஸ்ட் ஒன்று என்னது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ வாட்டர் தான் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா லோ டு ஹையே சரிங்களா இது ஆஸ்மாசிஸ் சரிங்களா ரிவர்ஸ்னால் ஹை டு லோ ஹை டு லோ அங்கே வாட்டர்லேருந்து சோடியம் குளோரைட் போயிடுச்சு இங்கே சரிங்களா சோடியம் குளோரைட்லேருந்து ஹை கான் சோடியம் குளோரைட் ஹை கான்சன்ட்ரேஷன் அதிலிருந்து வாட்டராக கிடைக்குது நமக்கு ப்யூரிஃபை பண்ணுறோம் அவ்வளோதான் கான்செப்ட் சரிங்களா அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இன்னொன்று ப்யூரிஃபிகேஷனில் யூஸ் ஆகுது சரிங்களா ஆஸ்மாசிஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறோம் எக்ஸாம்பிள் ஷீ வாட்டர்லேருந்து உப்பு தனியாக பிரித்து எடுக்கிறோம் சரிங்களா ஆப்போசிட் டு த ஆஸ்மாட்டிக் ஃப்ளோ ஆப்போசிட் டைரக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க டீஷாலினேஷன் ஷீ வாட்டரில் யூஸ் பண்ணுறாங்க ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டரில் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அப்போ அந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே யூஸ் பண்ணுறோமா இல்லை சரிங்களா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அசிட்டேட் ஆர் பாலிமைட் மெம்பரேன்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு இன் கமர்சியல் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாமே சரிங்களா நெக்ஸ்ட் இந்த செலக்ஷன் ஆஃப் மெம்பரேன் யூஸ்டு ஃபார் த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் அதாவது எதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா வாட்டரோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம செமி பர்மியபிள் மெம்பரேன் யூஸ் பண்ணுறோம் அப்போ தான் ஃபில்டர் பண்ணும் ஓகேங்களா இதுதான் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான சம் தான் சரிங்களா நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன பை இஸ் ஈக்குவல் டு பை பி இஸ் ஈக்குவல் டு என்சிஆர்டி என் பை வி அப்படின்னு சொன்னோம் சரிங்களா சி அப்படின்னா இந்த வி இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா பை பி சி கோல்டு என்சிஆர்டி அப்ளை பண்ணால் முடிஞ்சுது என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் சம்மு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் இந்த லெசனோட லாஸ்ட் ஒன் அப்னார்மல் மோலார் மாஸ் அப்னார்மல் மோலார் மாஸ்னா என்ன நம்ம கால்குலேட் பண்ணுறது ஒன்றா இருக்கும் சரிங்களா ஆக்சுவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்க மோலார் மாஸ் ஒன்றா இருக்கும் அப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் அப்னார்மல் மோலார்ஸ் நினச்சதை விட அதிகமாக இருக்குது நினச்சதை விட கம்மியாக வருது சரிங்களா அப்படி இருக்கிறது தான் அப்னார்மல் மோலார் மாஸ் அப்போ எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகளாக டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்போ எப்போ எந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன் நடக்குது அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு என்னது இந்த அப்னார்மல் மோலார் மாஸ் வந்து அப்டைன் ஆகுது சரிங்களா அப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்ல சிம்பிளான கான்செப்ட் தான் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் இந்த இடத்துல அசோசியேஷன்